தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக விளங்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் இயற்கை எழில் கொஞ்சம் மாவட்டமா இருக்குது. இந்த மாவட்டத்துல சுத்தி பார்க்க எக்கச்சக்கமான இடங்கள் நிறைஞ்சிருக்கு. இதுல கோயம்புத்தூர் சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான 10 இடங்கள் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வெள்ளையங்கிரி மலை கோயம்புத்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவுல சிறுவாணி மலைக்கு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியா இந்த வெள்ளையங்கிரி மலை இருக்கு. இந்த மலையின் உச்சியை அடைய இதன் அடிவார பகுதியான பூண்டியில இருந்து 5.5 கிலோமீட்டர் தொலைவு நடக்கணும். இந்த மலை கடல் மட்டத்தில இருந்து சுமார் 5,833 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. இம்மலையின் உச்சியில மிகவும் சக்தி வாய்ந்த வெள்ளையங்கிரி சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. தென்கையில அழைக்கப்படும் இந்த வெள்ளையங்கிரி மலையின் உச்சியை அடைய 7 மலை சிகரங்களை கடந்து போகணும். இந்த பாதையில் வெள்ளை விநாயகர் கோவில், பாம்பாட்டி சுனை, கைதட்டி சுனை, சீதை வனம், அர்ஜுனன் வில், பீமன் களி உருண்டை, ஆண்டி சுனை போன்ற பல இடங்களை கண்டு மகிழ்ந்து போகலாம். 7வது மலையில் இருக்கும் பஞ்சபூத லிங்கத்திற்கு பூஜை செஞ்சு பயணத்தை நிறைவு செய்யலாம். போற வழி எல்லாம் ரொம்பவே அழகான இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாம ட்ரக்கிங் போகலாம். இந்த மலை சிவபக்தர்களுக்கு ஒரு புனித தலமாகவும் ட்ரக்கிங் போறவங்களுக்கு சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருந்து வருது. இந்த மலையிலிருந்து பார்க்கும் போது வெள்ளி போர்வைய போர்த்துற மாதிரி வெண்மையான மேகங்கள் சூழ காட்சி அளிப்பதால வெள்ளையங்கிரி மலை என பெயர் வந்துச்சு. இந்த மலையேற்றத்துக்கு சுமார் 5 மணி நேரம் ஆகும். கோவை கொண்டாட்டம் அம்யூஸ்மெண்ட் பார்க். இது கோயம்புத்தூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவுல சிறுவாணி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில அமைஞ்சிருக்கு. ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் போய் ஒரு நாளை சூப்பரா என்ஜாய் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா போகலாம். இங்க நாம என்ஜாய் பண்ண வாட்டர் டான்ஸ், அலைக்குளம், மோதும் கார்கள், மலையேற்றம், காணொலி கூடம் போன்ற பொழுதுபோக்கு வசதிகள் நிறையவே இருக்கு. இங்க என்ட்ரி ஃபீஸ் பெரியவங்களுக்கு 700 ரூபாயும் குழந்தைகளுக்கு 600 ரூபாயும் வாங்குறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்க முக்கியமான பொழுதுபோக்கு தலமா இந்த இடம் விளங்குது. டாப் ஸ்லிப் பொள்ளாச்சில இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலையும் கோயம்புத்தூர்ல இருந்து 76 கிலோமீட்டர் தொலைவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இங்குதான் ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைஞ்சிருக்கு. டாப் ஸ்லிப் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா 2-வீலர்ல கண்டிப்பா போக முடியாது. பேருந்து அல்லது 4-வீலர்ல மட்டும்தான் போக முடியும். டாப் ஸ்லிப்ல நாம பல இடங்களை சுத்தி பார்க்கலாம். இங்க வனத்துறை சரணாலயத்துக்குள்ள 1 மணி நேரம் யானை சஃபாரி மற்றும் ஜீப் சஃபாரிகள் ஏற்பாடு செய்யப்படுது. இங்க சுத்தி பார்க்க ஜீப் சஃபாரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டே கூட்டிட்டு போறாங்க. ஜீப் சஃபாரி போறதுக்கு ஒரு நபருக்கு 375 ரூபாய் கட்டணமா வசூலிக்கிறாங்க. டிக்கெட் வாங்கிட்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டே ஜீப்ல நம்மள காட்டுக்கு கூட்டிட்டு போய் பல இடங்களை சுத்தி காட்டுவாங்க. இந்த இடம் 240 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயமான இங்க தனித்துவமான தேக்கு மரக்காடுகள், மூங்கில் காடுகள், வித்தியாசமான வெளிநாட்டு தாவரங்கள் மற்றும் யானைகள், புலிகள், காட்டெருமைகள், மான்கள் என பல காட்டு விலங்குகளை பார்க்க முடியும். 250 வகையான பறவைகளின் இருப்பிடமாகவும் இந்த இடம் இருக்கு. நீங்க இங்க ஸ்டே பண்ணி சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கவர்மெண்டோட கெஸ்ட் ஹவுஸும் இருக்கு, பிரைவேட்டோட ரிசார்ட்ஸும் காட்டேஜஸும் இருக்கு. நாம இங்க முன்கூட்டியே புக் பண்ணி ஸ்டேவும் பண்ணிக்கலாம். ஆலியாறு அணை. இந்த அணை கோயம்புத்தூர்ல இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும் பொள்ளாச்சியில இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சி வால்பாறை செல்லும் வழியில வால்பாறையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த அணை பரம்பிக்குளம் ஆலியாறு பாசன திட்டத்துல முதலில் கட்டி முடிக்கப்பட்ட அணையா இருக்கு. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1962 இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுச்சு. இந்த அணையில சுத்தி பார்க்க படகு வசதி, பூங்கா, மீன் கண்காட்சியகம் மற்றும் ஒரு குட்டி தீம் பார்க்கும் இருக்குங்க. இந்த டேமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் ஆலியார் நீர்வீழ்ச்சி. இந்த இடத்துல வின்னர் படம் ஷூட் பண்ணதால இந்த ஃபால்ஸ வின்னர் ஃபால்ஸ்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் மக்களின் முக்கிய சுற்றுலாத்தலமா இந்த ஆலியார் அணை விளங்குது. குரங்கு அருவி. கவி அருவி என அழைக்கப்படும் இந்த புகழ்பெற்ற குரங்கு அருவியும் பொள்ளாச்சி டு வால்பாறை செல்லும் வழியில ஆலியாறு அணைக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பெரும்பாலான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இருக்கக்கூடிய இடமா விளங்குது. இந்த இடத்துக்கு போனா அப்படியே ஆலியார் அணையும் பார்த்துட்டு இந்த அருவியில சூப்பரா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வரலாம். ஆலியார் அணையில இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவுல இந்த குரங்கு அருவி அமைஞ்சிருக்கு. இங்க குரங்குகளின் சிற்பங்களை வடிவமைச்சு அதுல 500, 100, 100 உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் குரங்குகளை குறித்து பாடப்பட்டுள்ளதை கல்வெட்டா வடிவமைச்சிருக்காங்க. குரங்குகளுக்கு சங்க இலக்கியத்துல பல பெயர்கள் இருப்பதாகவும் அதில் கவி என்ற பெயரை தேர்வு செய்து கவி அருவி என இப்ப பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஈசா யோகா மையம்.
இது கோயம்புத்தூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுல வெள்ளையங்கிரி மலையின் அடிவாரத்துல 150 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. சத்குருவால் நிறுவப்பட்ட ஈசா அறக்கட்டளை எந்த ஒரு மதத்தையும் சாராமல் லாப நோக்கமின்றி முழுக்க முழுக்க தன்னார்வ தொண்டர்களால் நடத்தப்படும் ஒரு நிறுவனமா சொல்லப்படுது. 1992 கோவையில் நிறுவப்பட்ட ஈசா யோகா மையம் ஒருவரின் சுய விழிப்புணர்வு நிலையை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு யோகா நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. இங்கு பிரம்மாண்டமான 112 அடி உயரம் கொண்ட ஆதியோகி அழைக்கப்படும் சிவன் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை முதல் யோகி அல்லது ஆதியோகி என்றும் மனித குலத்திற்கு யோகாவை வழங்கிய முதல் குரு அல்லது ஆதி குரு என்றும் சித்தரிக்கப்படுது. 20,000 தனித்தனி இரும்பு தகடுகளை பயன்படுத்தி ஈசா யோகா அறக்கட்டளையின் மூலம் சுமார் 500 டன் எடை கொண்ட இந்த சிலை உருவாக்கப்பட்டுச்சு. இது மிகப்பெரிய மார்பளவு சிற்பம் என்னும் கின்னஸ் உலக சாதனையும் பெற்றிருக்கு. இதனாலேயே உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1,000,000,000 மக்கள் இங்கே வந்துட்டு போறாங்க. மன அமைதிக்காகவும் யோகா தியானத்தில் நாட்டம் உடையவர்கள் இங்கே போயிட்டு வரலாம். இங்கு நடத்தப்படும் ஒரு முக்கிய நிகழ்வான மகா சிவராத்திரி இரவு முழுவதும் கொண்டாடப்படுது. சிறுவாணி நீர்வீழ்ச்சி. கோவை குற்றலம் என அழைக்கப்படும் இந்த நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர்ல இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த சிறுவாணி தண்ணீர் உலகில் இருக்கக்கூடிய மிக சுவையான தூய்மையான குடிநீர் மூலங்கள்ல ஒன்றா இருக்கு. இந்த அருவியை ரீச் பண்றதுக்கு சுமார் 1 கிலோமீட்டர் வனப்பகுதியில நடைபயணம் மேற்கொள்ளணும். இந்த அருவி கோவையில் இருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. ஜிடி கார் மியூசியம். கோவை அவினாசி சாலையில ஜிடி நாயுடு அறக்கட்டளையால் துவங்கி நடத்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான கார்களுக்கான பிரத்யேக அருங்காட்சியகமா இது இருக்கு. இங்குள்ள சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கார்கள் ஜிடி நாயுடு மற்றும் அவரது குடும்பத்தினரால் வாங்கி சேகரிக்கப்பட்டவையா இருக்கு. சுமார் 8 பழமையான கார்கள் மட்டுமே வேறு நபரிடம் இருந்து அருங்காட்சியகத்துக்காக பெறப்பட்டிருக்கு. இங்க அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஜப்பான், ஸ்பெயின் போன்ற பல்வேறு நாடுகளில் 1886 வடிவமைக்கப்பட்ட பென்ஸ் மோட்டார் ஓகன் கார் முதல் நவீன கால பந்தய கார்கள் என மிகப்பெரிய மோட்டார் வாகன தயாரிப்பு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட நிறைய கார்கள் இங்கே இருக்கு. கார்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கவும் கார்கள் மேல ஆர்வம் இருக்கவங்களும் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். வால்பாறை. இது கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில இருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை செல்லும் வழியில 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் ஃபேமஸான குளிர்ச்சியான மலை பிரதேசங்கள்ல இந்த வால்பாறையும் ஒன்று. இது கடல் மட்டத்தில இருந்து 3,914 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. இங்க எப்போதும் ஈரப்பதத்தோட இருக்கக்கூடிய தென்னிந்தியாவின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்ன கல்லாறு அமைஞ்சிருக்கு. வால்பாறையில நாம எக்கச்சக்கமான தேயிலை தோட்டங்களை பார்க்கலாம். தேயிலை தோட்டங்களுக்கு பெயர் போன முக்கிய ஊரா இந்த வால்பாறையும் இருக்கு. இங்கு நாம சுற்றி பார்க்க எக்கச்சக்கமான வியூ பாயிண்ட்கள் உட்பட சின்னக்கல்லாறு அருவி, சோலையாறு டேம், கூழாங்கல் ரிவர்னு பல அழகான இடங்களை இங்க நாம பார்த்து ரசிக்கலாம். இங்க நீங்க 2 நாள் ஸ்டே பண்ணி சுத்தி பார்க்கணும் நினைச்சாலும் அதுக்காக குறைந்த விலையில ரெசார்ட்ஸும் ஹோம் ஸ்டேவும் நிறையவே இருக்கு. நீங்க குடும்பத்தோட போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, பார்த்து ரசிக்க இந்த வால்பாறை மிகவும் அழகானதா இருக்கும். கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மருதமலை. இது கோயம்புத்தூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் முருகனின் 7வது படை வீடா கருதப்படுது. இந்த கோவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில பச்சை பசுமையான இயற்கை எழில் கொஞ்சம் மருதமலை மலை உச்சியின் மீது அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலின் அடிவாரத்துக்கு போக காந்திபுரத்துல இருந்து பஸ் வசதியும் இருக்கு. அடிவாரத்துல இருந்து மலை உச்சிக்கு போக 2 கிலோமீட்டர் நடந்து படிக்கட்டு வழியாகவும் போகலாம். வாகனங்கள் மூலம் செல்லவும் தார் சாலை வசதியும் இருக்கு. இந்த கோவில் 12வது நூற்றாண்டை சேர்ந்ததா கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருது. இந்த மருதமலை முருகன் கோவிலுக்கு அருகிலேயே பாம்பாட்டி சித்தரின் குகை கோவிலும் அமைஞ்சிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையில் சில காலம் வசித்து வந்ததாக சொல்லப்படுது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 741 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கோவில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவிலா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. கோயம்புத்தூர் இருக்க முக்கியமான 10 இடங்கள் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்த்திருப்போம். இதுல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸ் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இப்பதான் வந்திருக்கீங்க. டிராவல் அண்ட் டூரிசம் ரிலேட்டடான வீடியோஸ்கள் நிறைய நாம போடுவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.